வெல்கம் டு பண்ணுற ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பரேஷன்ஸ் தான் பார்த்துக்கிட்டுருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி ஜென்ரல் ஸ்டடீஸ் பற்றி மட்டும் நம்ம பேசுவோம். இதே மாதிரியே ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டிக்கு தனி பிடிஎஃப், பொதுத்தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு தனி பிடிஎஃப், உங்களுக்கு தெரியுமா கம்பைலேஷன், அறிவியல் சமூக அறிவியல் தனித்தனியாக, ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி வேர் டு ஸ்டடி, இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 2019 2023 வரைக்கும் நடந்த அனைத்து டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா 6175 கொஸ்டின் இருக்குது. கடைசியாக டிஎன்பிஎஸ்சியால் கனெக்ட் பண்ணப்பட்ட எக்ஸாம் வந்து 23rd July அன்றைக்கு நடத்தப்பட்ட 2023 ஜேஎஸ்ஓ எக்ஸாம் தான். அது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த 6175 கொஸ்டினும் சப்ஜெக்ட் வைஸ் நம்ம படிச்சிருக்கோம். அதாவது டிஎன்பிஎஸ்சியால் கொடுக்கப்பட்ட சப்ஜெக்ட் வைஸ் நம்ம படிச்சிருக்கோம். சரி, பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரெண்டு மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த பிடிஎஃப் இருக்கும். சரிங்களாங்க, இது மட்டும் படித்தா போதுமானா? கண்டிப்பாக போதாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வேர் டு ஸ்டடி இருக்குது, அதாவது டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் அந்த ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். அதாவது ஒவ்வொரு டாப்பிக்காக இந்த டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா தான் ஒர்க் ஆகும். நீங்கள் தனியாக ஸ்கூல் புக்ஸை மட்டும் படிச்சுட்டு போனாலும் ஒர்க் ஆகாது, தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிச்சுட்டு போனாலும் ஒர்க் ஆகாது, ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் செய்யணும். சரிங்களா? அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நிறைய பேர் வந்து இந்த தப்புகள்லாம் பண்ணிடுவாங்க. முதல் தப்பு, அப்டேட்டடாக வச்சுக்க மாட்டாங்க. அதாவது லாஸ்ட் இயர் நடந்த ஏதாவது ஒரு கைடு ஒன்று வாங்குவாங்க, அவங்க வந்து அப்டேட்டடாக வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், குரூப் ஒன்றுக்கு வந்து ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடியே புக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வரப்போகிற குரூப் ஒன்றுக்கு இப்போ இந்த மாதம் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க, எப்போ விட போகிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி குரூப் 4 பிப்ரவரி மாதம் எக்ஸாம் வரப்போகுது. ஒரு 4 to 5 மந்த்ஸ் முன்னாடியே அவங்க எக்ஸாம் புக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் விட்டுருவாங்க. உதாரணத்துக்கு ஜேஎஸ்ஓ எக்ஸாம் 23rd July நடந்திருக்கு, இப்போ முந்தானேத்தி ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. சரிங்களா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ஒரு எக்ஸாம்னு பார்க்கக்கூடாது. ஒரு எக்ஸாமில் 75 ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜென்ரல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி 25 மேத்தமேட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. அது சும்மா கிடையாது, உங்களுக்கு தெரியும். ஒரே மார்க்கில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நீங்கள் இப்போ ரீசெண்டாக நடந்த கவுன்சிலிங் டிஎன்பிஎஸ்சியில் நடக்கிற ரேங்க் லிஸ்ட் அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு மார்க்லேயே 500 பேர் இருப்பாங்க. சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு மார்க்னால அது ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அப்டேட்டடாக வைங்க. சாஃப்ட் காப்பியே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள், ஹார்ட் காப்பி வேண்டாம். ஹார்ட் காப்பி எவ்வளோ ப்ரிண்ட் அவுட் தான் நீங்கள் எடுப்பீங்க, அது பாசிபிள் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு தப்பும் ஒன்று பண்ணுவாங்க, சார் நான் குரூப் 1 தானே ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், அப்போ குரூப் 1 மட்டும் லாஸ்ட்டு 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு போகிறேன் சார், அந்த தப்பும் பண்ணிடாதீங்க. குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார், லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஸ்டின், அதுவும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு வருஷத்தில் மட்டும் 43 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 2019 தான் இது வரைக்கும் இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ 20+ 25+ அப்படி தான் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க ஒரு வருஷத்தில். ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது குரூப் 4 குரூப் 2 அண்ட் குரூப் 1. ஏன்னா இதெல்லாம் இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட்டு, அதுவும் நம்ம நடைமுறையில் பார்க்கக்கூடிய போஸ்ட்டு இந்த விஏஓ. சரிங்களா? ரெவன்யூ குரூப் 2 இந்த ரிஜிஸ்ட்ரு நகராட்சி ஆணையர் இவங்களாம் வந்து நம்ம கண் கூட பார்க்குறதுனாலையும் அந்த டிஎஸ்பி டெப்டி கலெக்டர் அதனால் அந்த போஸ்டிங்லாம் நமக்கு தெரிய வருது டிஎன்பிஎஸ்சி மூலம். பட் டிஎன்பிஎஸ்சி நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த 2019 to 2023 பார்த்தீங்கன்னா 100+ எக்ஸாம்ஸ் அவங்க கண்டக்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்படக்கூடிய எல்லா கொஸ்டின் பேப்பரையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஜென்ரல் ஸ்டடி போர்ஷன் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், குரூப் 1 குரூப் 2க்கு சேம் சிலபஸ் தான். குரூப் 4 கம்பேர் பண்ணுறப்ப குரூப் 1 குரூப் 2 சில டாபிக்ஸ் கம்மியாக இருக்குமே ஒழிஞ்சு, பட் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சு தாங்கணும். டிஎன்பிஎஸ்சி இந்த டாபிக்ஸ் கொடுக்கலையே அப்படின்றதுக்காக எங்களையும் கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க. அதனால் காமனாக இருக்க ஹையஸ்ட் சிலபஸ் குரூப் 1 குரூப் 2 தான். ஸோ அதில் இருக்கிற சிலபஸ் எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ண பாருங்கள். சரிங்களா? நான் சொல்கிறது புரியுதாங்க? அதே மாதிரி இந்த
ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் வந்து டாபிக் வைஸ் நம்ம போகலாம், பட் இருந்தாலும் அது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போயே ஒரு போன முந்தானத்தி ஒரு க்வெஸ்சன் பேப்பர் வந்துருச்சு, அதையும் நான் இப்போ டாபிக் வைஸ் போடுறதுனா எப்படி இது பண்ணுறது, கம்பைல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால தான் நம்ம வந்து இப்படி சப்ஜெக்ட் வைஸ் போயிருக்கோம், வேறஸ் மென்டல் எபிலிட்டிக்கு நம்ம டாபிக் வைஸ் போயிருப்போம். ஏன்னா அதில் டாபிக்ஸ் கம்மி இருக்கிறது, இப்போ ஒரு ஹார்ட்லி ஒரு 8+ டாபிக்ஸ் தான் இருக்குது, சரிங்களா? அதனால் நீங்கள் பாருங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மினிமம் 5-6 மந்த்ஸ் வில் டேக் டு கவர் த சிலபஸ். என்ன இவர் இவ்வளோ சொல்கிறாரு, நம்ம காலேஜில் படித்த மாதிரி நாளைக்கு எக்ஸாம்னால் இன்றைக்கி அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படின்லாம் படிக்க முடியாது. ஏன்னா அதில் சிலபஸ் வந்து வேஸ்ட்டு, அவ்வளோதான், சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா ஹிஸ்ட்ரியே ஒரு நாள் நம்ம எழுதியிருப்போம், இதில் வந்து எத்தனை இருக்குது, கிட்டத்தட்ட 8 சப்ஜெக்ட்ஸாக பிரிஞ்சிருக்கு. ஹிஸ்ட்ரி, INM, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, யூனிட் 8, யூனிட் 9, மேத்தமேட்டிக்ஸு, பொதுத்தமிழ், பொதுத்தமிழ் இனிமேல் குரூப் 1 இல்லை, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எது படித்தாலும் ஷார்ட்கட்ஸ் வச்சு படிங்க, அதுதான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெறுமனே சிலபஸை மட்டும் புக்கில் இருக்கிறத அப்படியே பார்த்துட்டு அதை அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அப்படியே ரிவைஸ் பண்ணிவிட்டு அதை பண்ணாதீங்க. ஏன்னா சிலபஸ் வேஸ்ட்டுங்கிறதுனால நிறைய டாபிக்ஸ் இருக்கும், கரெக்டாக நம்ம அந்த எக்ஸாம் ஹாலில் ரீகலெக்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர் எழுதணும். அதுக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன்றது அங்கே கன்ஃபியூஷன் வந்துடும், அதுக்கு தான் நம்ம ஷார்ட்கட்ஸ் வைக்க சொல்கிறோம். நீங்களே ஷார்ட்கட்ஸ் வைங்க, அதுதான் பெஸ்ட்டு. ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்குன்னா யூடியூப் சம்திங் அதை பார்த்து நீங்கள் ஷார்ட்கட்ஸ் வைக்கலாம், பட் இருந்தாலும் நீங்களே வைக்கிறது தான் பெஸ்ட்டான விஷயம். ஏன்னா நான் சொல்கிறது புரியுது, ஏன்னா நீங்களே க்ரியேட் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு லைஃப் லாங் மறக்காது. பட் நீங்கள் மற்றவங்கள வச்சிருக்க ஷார்ட்கட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் ஒஸ்ட் கேஸ், சரிங்களா? அதனால் பாருங்கள், குரூப் 1 பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் இருக்கிறதுனால க்ரியேட்டிவ் ரைட்டிங் வேணும். அதனால் நீங்கள் இங்கேயே வந்து ஃபண்டமெண்டல்ஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க, சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் குரூப் 1 நம்ம சொல்லியிருக்கோம், சிலபஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு என்ன பண்ணணும். உதாரணத்துக்கு அது குரூப் 1 முன்னாடி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், பட் குரூப் 4 நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் நவம்பர் வரப்போகுது, அதுக்குள்ளே பொது தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ தொடாதீங்க, நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு மூணே வேலை தான், ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ், இன்னொன்று ரிவிஷன், சரியா, மூணாவது மேத்தமேட்டிக்ஸ் ஆப்டிடியூட், சரிங்களா? இந்த மூணு விஷயங்களை மட்டும் தான் பண்ணணும். ஏன்னா 3 இருக்கே சார், அதில் படிச்சிட முடியுமானா, கண்டிப்பாக முடியாது. நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி சிலபஸ் கம்ப்ளீஷன், நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் ரிவிஷன், சரிங்களாங்க? இப்படி பண்ணவங்க தான் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. கடைசி நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணேன் சார், ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தா, அதெல்லாம் வந்து ரேர் கேஸ். ஒரு 100 பேர் கிளியர் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 3-4 பேராக இருக்காங்க, அதெல்லாம் இது வராது. இதுதான் கரெக்டான ஃபார்முலா, அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அட்லீஸ்ட் குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டியூட் நல்லா எழுதிட்டாலோ, குரூப் 4 அடுத்த உடனே வருது பிப்ரவரியில், அதில் நீங்கள் பொது தமிழ் மட்டும் ஆட் பண்ணி ஈஸியாக நீங்கள் வேலை வாங்கிட்டு போயிடலாம். அதனால் வந்து குரூப் 4 4 உட்காந்துருக்காதிங்க, குரூப் 1 இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், சரிங்களா? வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ், தேங்க் யூ.